ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 மேற்பட்ட ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இந்த ஸ்மால் பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து கடை வைத்து கூட நீங்கள் செய்யலாம், கடை வைக்காமல் கூட செய்யலாம். என்னென்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டாக வந்து சொல்ல போகிறது ஷூ பிஸ்னஸ். அதாவது இந்த ஷூவை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாயிலேருந்து ஒரு 90,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒரு கடையை வச்சு கூட ரன் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக கடை கூட சப்ளை பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொபைல் ரிப்பேரிங் ஷாப். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பாக இது இருக்குது. ஏன்னா மொபைலை பயன்படுத்தாத மனிதர்களே கிடையாது, எல்லோரும் வந்து மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மொபைல் வந்து சில நேரத்தில் ரிப்பேர் ஆகிடும், அப்படி இருக்கும்போது சர்வீஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் இந்த சர்வீஸ் சென்டரை நீங்கள் வந்து ஒரு கடையாக வச்சு ரன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல லாபம் உள்ள தொழில் வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஷாப். அதாவது இந்த சிக்கன் கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது. அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். இந்த சிக்கன் ஷாப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விஜிடபிள் ஷாப். அதாவது இந்த காய்கறி கடை, இந்த காய்கறி கூட நீங்கள் வந்து பழங்கள் கூட சேல்ஸ் பண்ணலாம். காய்கறிகள் வந்து ஒரு அன்றாட தேவையுள்ள ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கடையை கூட நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்கள் தாராளமாக மாதத்துக்கு 50,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஓல்டு பைக்கை, ஓல்டு டூ வீலரை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. இதை இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குது. ஆனால் முதலீடு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஸோ இந்த டூ வீலர் சேல்ஸ் பண்ணக்கூடிய, செகண்ட் ஹேண்ட் டூ வீலரை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஜாப்பை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மளிகை கடை. இந்த மளிகை கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் வந்து சூப்பர், உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டாக வச்சு ரன் பண்ணலாம். அதே நேரத்தில் குறைவான முதலீடு இருந்தால் கூட, குறைந்தபட்சம் வந்து குறைவான முதலீடுன்னு பார்த்தா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அந்த 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த மளிகை கடையை நீங்கள் வந்து வைக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை கஸ்டமர் வந்து தேடி வர வர இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆக உங்களுக்கு வந்து அதிக வந்து லாபம் தரும். ஸோ இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தெருவில் வச்சு ரன் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்து வச்சு செஞ்சு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்பை வச்சு தான் நீங்கள் ரன் பண்ண போகிறோம் எப்போறீங்க. அதாவது புது வகையான எல்லா மொபைலை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையை வைக்க போகிறீங்க. இதுக்கு முதலீடு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோன் அசசரி ஷாப். இந்த ஃபோனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா அந்த அசசரி பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் வச்சு தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த 1.5 லட்சம் ரூபாய் என்பது கடை அட்வான்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 60,000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுவும் வந்து ஒரு
நல்ல ஒரு ப்ராஃபிட் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இந்த கடையை வச்சு கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதாவது இந்த வீட்டு வீட்டுக்கு நீங்கள் போய் வாட்டர் சப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு கடையை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மாத வருமானம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக் ஷாப். அதாவது இந்த முட்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை. இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து இதை ஒரு அன்றாட தேவையுள்ள ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். 1-1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஷாப். அதாவது இந்த புது வகையான எல்லா பேக்கையும் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அல்லது நீங்கள் ஷாப்பை வைக்காமல் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைலாக கூட நீங்கள் வந்து கடை கடைகளுக்கு போய் சப்ளை பண்ணலாம். இதிலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதை முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 1-1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த பேக் ஷாப்பு வச்சு கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். இதிலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதையே வந்து நிறைய மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபர்னிச்சர் ஷாப். இந்த ஃபர்னிச்சர் கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். ஆனால் இதுக்கு முதலீடு வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் முதலீடு. ஏன்னா நிறைய புது வகையான ஃபர்னிச்சர் வாங்கி நீங்கள் உங்கள் கடையை வந்து கடையில் வைக்கணும். நிறைய வந்து மக்கள் அதாவது பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் நிறைய ஃபர்னிச்சர் உங்கள் கடையில் வைக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இதில் இந்த அதே நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 15 லட்சத்துலேருந்து ஒரு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிஃப்ட் பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. அதாவது இந்த பர்த்டேக்கு சின்ன சின்ன இதர ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து நிறைய வந்து கிஃப்ட் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஷாப்பை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குது. முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அது ஏன்னா நிறைய வந்து கிஃப்ட் பொருளை நீங்கள் வாங்க வேண்டியது வரும். 2-3 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60,000 ரூபாயில் 80,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10க்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.